ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். ஜிஜி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தவரம்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசியும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அருமையான அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். குக்கரில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில், ரொம்ப டேஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துனா தாங்க நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். இது வதக்கிற அளவுக்கு நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் செய்யும்போது நம்மளுக்கு சுவை அதிகமாகவே இருக்கும். எண்ணெய் காய்ட்டும். பாருங்கள், எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே நம்ம போட்டு பொரியிட்டோம். வெங்காயம் நம்ம சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், பாருங்கள், பூண்டும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நிறையா போடுற அளவு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. காய்கறி இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம அரிசி பருப்பு சாதம் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன். இதில் வந்து தக்காளி மட்டும் நிறையா சேர்க்க வேண்டாம். நம்ம சாதம் எவ்வளோ வைக்கிறோமோ அரிசி அந்தளவுக்கு போட்டால் போதும். அப்புறம் பாருங்க, வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவு போடுறேன். இதையும் நல்லா நம்ம தட்டி விட்டுடலாம். ஊற வச்ச பருப்பை இதில் சேர்த்துடலாம். அரிசியும் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி பருப்பு அரிசி ரெண்டுமே இதில் தான் அளந்துருக்கேன். நீங்கள் எதில் வேணால் அளந்துக்குங்க, அதை அளவாக வச்சுக்கோங்க. ஒன்று டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பருப்பு, அதுதான் அளவு. நான் அப்படி தான் செய்வேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அதுலேயே நம்ம அந்த டம்ளர்லேயே நம்ம அளந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்து விடலாம். அரிசி நான் எப்போவுமே சொல்கிறது தான், அரிசியும் விசிலும் உங்கள் அரிசி தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அரிசியும் வச்சுக்கோங்க. விசில் விடுறதும் அப்படி தான். நான் வந்து ஒரு விசில் மட்டும்தான் வைப்பேன். ஊற வச்சுடுவேன், நல்லா 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சுடுவேன். ஒரு விசில் வச்சாவே ரொம்ப பொலப்பொலன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியும் விசிலும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம விசில் போட்டு மூடி வச்சுடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா கிண்டி போட்டுக்கலாம். வாசனை நல்லா வரும். கொத்தமல்லி தழையும் தூவிட்டு நல்ல ஒரு பறிச்சு பறிச்சிடலாம்.
ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிறேன். சாத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் ஜீரகம் போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ அளவு வைக்கணுமோ அவ்வளோ. இப்போ மறுபடியும் நம்ம இப்போ குக்கர் மூடி வைக்கிற நேரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்துடலாம். உப்பு சரி பார்த்துருங்க. பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தால் போதுங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான பருப்பரிசி சாதம் ரெடி ஆகிடும். ஒரு விசில் வந்துருச்சுங்க, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்க ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். ஆ, சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் இப்படி பொல பொல பொலன்னு வந்துடும். நீங்கள் நம்ம அரிசியும் நம்ம தண்ணியும் வந்து கரெக்டாக வைக்கணும். அவங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்மளுக்கு பருப்பரி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அருமையான பருப்பு அரிசி சாதம் நம்மளுக்கு சாப்பிட தயாராக இருக்குங்க, ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அந்த மிளகு ஜீரகம் ஸ்மெல்லோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீடே மணக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வந்து முதலையும் மிளகு போட்டோம், மிளகு தூள் போட்டோம். இப்போ இறக்கும் போதும் மிளகு தூள் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். நான் இந்த மாதிரி மெத்தடில் செய்வேன், ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு எல்லோரும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரெண்டும் வச்சுருக்கேன். இதுவும் வந்து நம்ம சேனலில் போட்டது தான், அந்த லிங்க்கும் நம்ம கொடுக்குறோம். அதையும் நீங்கள் பாருங்கள், பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த பருப்பரி சாதத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம ஜிஜி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். உடனுக்குடன் நீங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம நம்மளோட பதிவை நீங்கள் சமையல் பதிவை பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.